தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருக்கவர் தான் நடிகர் சிம்பு. எப்பவுமே ரசிகர்களோட நலனை மட்டுமே கருத்தில் வச்சுப்பார். அண்மையில் இவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன ஈஸ்வரன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இந்த படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்துலேயும் கிருஷ்ணா இயக்கத்தில் பத்து தல படத்துலேயும் நடிச்சிட்ருக்காரு சிம்பு. இதை தவிர இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன் அப்படிங்கிற படத்துலையும் சிம்பு நடிக்க இருக்காரு. மாநாடு படத்தில் சிம்பு அப்துல் காலிக் என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தை வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் மூலமாக தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிட்ருக்காரு. தமிழ் மொழியில் உருவாகி வர்ற மாநாடு படம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள்லையும் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண இருக்காங்க. மார்ச் மாதத்தில் படப்பிடிப்பை முழுவதும் முடிக்கப்பட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற இருக்கு. இதையடுத்து வர்ற மே 13ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மாநாடு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண திட்டமிட்டிருந்தாங்க படக்குழுவினர். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா சிம்பு அப்துல் காலிக் என்ற முஸ்லீம் இளைஞராக நடிச்சிருக்கிறது தான். அதிக அளவில் மக்கள் கூடுற இடத்துல படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் சர்க்கார் போல அரசியல் மேடை அமைக்கப்பட்டு அதில் ஷூட்டிங் இப்போ நடந்துட்டுருக்கு. மாநாடு படத்தில் பரபரக்கிற வகையில் அரசியல் காட்சிகள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே விஜயோட சர்க்கார் படத்தப்ப அதிக அளவில் மக்கள் கூடியிருந்தாங்க. அதே போல் மாநாடு படத்துலேயும் மக்கள் கூடுற காட்சி இருக்குது. கொரோனா காரணமாக அதிக கவனத்தோட படப்பிடிப்பை நடத்திட்டுருக்காங்க படக்குழுவினர். இதன் காரணமாக வர்ற ஜூன் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழுவினர் திட்டமிட்டிருக்கிறதா தெரியுது. இந்த நிலையில் நைட் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்ட சிம்புவோட லேட்டஸ்ட் புகைப்படம் சமூக வலைதளங்களில் செம வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு.